ஹாபிள் வணக்கம். சுந்தரர் வாங்க. இவர் தேவாரம் பாடியம் பாடியவர். மொத்தம் மூணு பேர் பாடியிருப்பாங்க. யாரெல்லாம்? சம்பந்தர், திருநாவுக்கரசர், யூகூர்தர், சுந்தரர். ஓகேவா? அப்புறம் சுந்தரரோட சிறப்பு பயக்கள் என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட் வந்து நம்பியாளுரர், நம்பி யாளுரர். செகண்ட் வந்து தம்பிரான் தோழர், தம்பிரான் தோழர். அப்புறம் இவர் இயற்றிய, யார் சுந்தரர் இயற்றிய திருத்தொண்ட தொகை, திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற நூலை ஒரு இலக்கா, ஒரு என்ன சொல்ல, ஒரு அறிவாக எடுத்துக்கிட்டு சேக்கிலார் வந்து பெரிய புராணத்தை வந்து இயற்றி வைப்பார். ஓகேவா? என்ன நூல்? சுந்தரர் இயற்றிய திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற நூலை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அதை வச்சு சேக்கிலார் பெரிய புராணத்தை படைத்திருப்பார். ஓகேவா? அப்புறம் தேவாரம். இப்போ தேவாரத்தில் பன்னிரு திருமுறைகள் உண்டு. அந்த பன்னிரு திருமுறைகளில் இவரது சுந்தரனோட திருமுறை வந்து ஏழாம் திருமுறை. ஓகேவா? ஏழாம் திருமுறை. அப்புறம் இந்த தேவாரம் அப்படிங்கிற நூலை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா, நம்பி ஆண்டார். நம்பி, நம்பி ஆண்டார், நம்பி. லாஸ்ட்டு தேவாரம், அதை பிரிங்க, தே ப்ளஸ் ஆரம், தே ப்ளஸ் ஆரம் அப்படின்னா இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை, பூ. இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. இது தவிர எழுது இடல சொல்கிறேன், தே ப்ளஸ் வாரம், அது என்ன அப்படின்னா இனிய இசை அப்படிங்கிற பொருள். அப்புறம் பதிகம் அப்படிங்கிற சொல்லுக்கும் பொருள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.